இன்னைக்கு வந்து நைட்டு வந்து என்னன்னா பானிபூரி தான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறேன். நானும் மகா மஹி வந்து மான்ஸ்டர் கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ யாரோ ஒருத்தவங்களோட ஏதோ சின்ன பசங்க இங்கே இருக்கிற மாதிரி தெரியுதே. சின்ன பசங்க எங்க இருக்காங்க? இந்த மஹியோட மஹிய மஹி மஹிய இந்த மஹிய ஒன்ன நான் பிடிச்சு உங்க அக்காவை பிடிக்க போறேன் மஹி. ஓகே, உங்க கிட்ட ரொம்ப சத்தமா இருக்கும். நான் உங்களுக்கு ரெசிபி பண்ணும்போது காணிக்கிறேன். இங்க இருந்து நாங்க மான்ஸ்டர் கேம் விளையாடிட்டு இருக்கோம். அப்படிதானே மகா? நான் தான் மான்ஸ்டர். இவங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்குள்ளாடி வந்துட்டாங்க. பாத்துப்போ, காலிச்சிரம. ஓகே, மஹியா இல்லைனா மகாவா? யாரோ சத்தம் போட்டுட்டு இருக்கா. நான் இப்ப வந்து பானிபூரி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ வந்து பானிபூரி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது, ரொம்ப 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 ஈஸி. ஸோ நீங்க வந்து பானிபூரி ஃபேனா இருந்தா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பானி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும் கொஞ்ச நேரம். அதுக்கு வேண்டி நான் வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்து ஒரு கை நிறைய புதினா, ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை, இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து ஸோ இதில் வந்து உள்ளே சவுண்டு கேட்குதா? குட்டீஸ் ரெண்டு பாட்டை போட்டுட்டு ஆடிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இவ்வளோத்துக்கு புளி, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது வந்து ஜீரகப்பொடி, வறுத்து பொடித்த ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் சாட் மசாலா. ஸோ சாட் மசாலா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா சால்ட்டும் பிளாக் சால்ட்டு போடணும். ஸோ இது பிளாக் சால்ட், கருப்பு உப்புன்னு சொல்லுவோம்ல, அது போடணும். ஸோ அந்த பிளாக் சால்ட் போட்டோடனே ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இதை அரைச்சிட்டு உப்பு வந்து தேவையாக இருந்தால் நான் போட போகிறேன். ஏன்னா பிளாக் சால்ட்டே ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிருங்க. ஓகே, நான் நல்ல நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இருத்துற போகிறோம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஓகே, ஸ்ட்ரெயின் பண்ணும்போது காணிக்கிறேன். இப்போ நம்ம இதை இருத்துருவோம். ஸோ பானிபூரி வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றிடுறேன். ஸோ மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா வந்து நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி அதில் உள்ள அந்த இது இருக்கு சாறு, அந்த சாறை எடுக்கணும். ஓகே, பானிபூரி வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட பண்ணி காணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சதீஷுக்கு வந்து அடிக்ட்டுன்னு சொல்லலாம், அவ்வளோ பிடிக்கும். டின்னருக்கு வந்து வேறு எதுவுமே வேண்டாம், பானிபூரி கொடுத்துட்டாலே போதும். ஸோ நான் இதை வடி ஃபுல்லாக வடி கட்டிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோத்துக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இதுதான் ஃப்ளேவர். ஸோ ஃப்ளேவரை நம்ம எதுக்கு வேண்டியும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கொஞ்சம் சால்ட் போடணும், புளிப்பும் கொஞ்சம் தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பானின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த பானின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்ல, பானி. ஸோ இது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடணும். ஏன்னா வந்து இதுதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட். ஸோ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், புளிப்பு, உப்பு, எரிப்பு, அதுக்கப்புறம் வேறு என்னது, இனிப்பு, இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒரே பானியில் எல்லா ஃப்ளேவருமே இருக்கும். உங்களுக்கு பிளாக் சால்ட்டு, சாட் மசாலா, ஜீரகம் பொடியோட வாசனை,
மெயினாக வந்து மின்ட்டு கொத்தமல்லி கீரையோட ஃப்ளேவர். ஸோ இதை வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் வந்து நிறைய பானிபூரி சாப்பிடும்போது, அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பானிபூரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே நிறைய போகும், நிறைய சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாக்கு வந்து புளிப்பாக இருந்ததுனால் நாக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். மற்றபடி மற்ற ஐட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணுற வரைக்கும் இது கூலாக இருக்கணும், ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து ஃபில்லிங் உள்ளே வந்து ஃபில்லிங் வைப்போம்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து பானி பண்ணியாச்சு, இப்போ அதுக்குள்ளே ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ பொட்டேட்டோ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை தொலியை உரிச்சிட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மைக்ரோவேவில் 10 நிமிஷம் பாயில் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை மேஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். நீங்கள் மைக்ரோவேவ் பாயில் பண்ணணும்னு இல்லை, சும்மா இதில் தண்ணியில் பாயில் பண்ணாலும் போதும். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும் உனக்கு, ஆ என்ன வேணும், என்ன வேணும், அதில் வச்சிருமா, அங்கே கொண்டு வச்சிரு. ஓகே, இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு ரஃபாக மேஷ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அவ்வளோதான் இதில் போட போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இதில் போட்டாச்சா, இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், எண்ணெய், ஸோ கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடரும் ஜீரகப்பொடி போட்டாச்சா. அதே மாதிரி சாட் மசாலா, சாட் மசாலாவும் போட்டாச்சு. கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ வந்தாச்சு நம்ம ஹீரோ. என்னது, ஸோ ஃபில்லிங்கை வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து என்ன சொல்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பானிபூரியில் பானி ரெடி, ஃபில்லிங் ரெடி. பூரியை பற்றி பேசுவோம். ஸோ பூரி வந்து என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் வந்து அது ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறீங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங். ஆக்சுவலாக நீங்கள் போட்டு போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மாவு வெறிவி அதை குட்டியாக கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இதாகிடும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பண்ணுவீங்க அப்படின்னா என்னோடய பிளாகில் வந்து பூரி ஃபார் பானிபூரின்னு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா, பூரி ஃபார் பானிபூரி எம்மிட்டமீன் அடிச்சிங்கன்னா என்னோடய ரெசிபி வரும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்டாக கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பேக்கெட் 32 ரூபா தான். உங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னா அமேசானில் பாருங்கள், 50 ரூபாயோ இவ்வளோ தான். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா பூரி மாதிரி உப்பிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ணிடலாம். இப்போ நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட போகிறேன். சதீஷ் வந்தாச்சு. சதீஷோட ஃபேவரெட் வந்து உன்னோட ஃபேவரெட் தான் பண்ணிகிட்ருக்கோம், அது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து நான் வெளியே போயிட்டு வரேன், வரும்போது பானிபூரி பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாச்சும் சொல்லுடா, ஏதாச்சும் சொல்லு. உன்னைய வந்து நிறைய வீடியோவில் காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றை வச்சு தான் நான் வந்து ஃபேமஸ் ஆக போகிறேன். ஆமாம், உனக்கு மட்டும்தானே காணாதா? இது ஒரு 30 பூரி சாப்பிட்லாம். எங்க காணுமா? சரி, அதை ஃப்ரை பண்ணிடுவோமா? நான் எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஹாட் ஆயிலை வச்சுட்டு இதை போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப ஹாட்டாக வச்சிடாதீங்க, அதுவே மெல்லமாக அதுவே பொங்கும், அதுவே பொங்கிட்டு அதுக்கப்புறம் அதுவே திரும்பிடும். நீங்கள் கூட திருப்பணும்னு அவசியமே இல்லை. இப்போ இதை பார்த்துக்கோங்க. ஐயோ, இந்த ரெண்டும் ஒட்டி போட்டுட்டேன், அதனால இது ஒட்டிக்குச்சு. ஸோ தனித்தனியாக போடுங்க. என்னது, பிரிச்சிட்டேன். ஓகே, ஸோ கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணாதான் அது வந்து கொஞ்சம் உப்பி வரும். என்ன பார்த்தீங்களா, இந்த சைடு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஈஸியாகிட்டு பூரி. ஸோ நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ பாருங்கள், பூரி வந்து நான் ஃப்ரை பண்ணியாச்சு.
உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு தக்கன நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூலானோன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பி ஆயிரும், நல்ல சூடாக இருக்குது. ஸோ இது கூலாகட்டும். நீங்கள் பாருங்கள் அந்த இது இருக்குல்ல, நான் எடுக்கலை, நீ தான் இப்போ சாப்பிட போகிறேன், ஒன்றையே தான் நான் எடுக்க போகிறேன். அந்த பவுலில் இது இருக்குது, ஃப்ரிட்ஜில் வந்து பானி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துரு. ஸோ வந்து இது ரெடி. இது ஆக்சுவலி உடச்சி காணிச்சது வந்து எதுக்குன்னா, இது வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு காணிக்கிறதுக்கு வேண்டி. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து அவ்வளோ நேரத்துக்கு அந்த இதை சில்லுன்னு வச்சுருந்தேன். அதை வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்க. உனக்கு இந்த குழி கரண்டி வச்சு பண்ண, இவ்வளோ காணாதுக்கு அது ஊற்றுறதுக்கு கரெக்டாக. ஓ முக்கிடுவியா, நீ முக்குவியா இல்லைனா ஊற்றிச்சேன். இது குழிக்கரண்டி தான் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட் பாரு. உனக்கு கலக்கிக்கோ லைட்டாக. கரெக்டா இருக்கா? வேற ஏதாவது போடணுமா? ஒன்றும் வேண்டாம்ல, டேஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ ரெடியா? பானிபூரி ஆக்ஷன். கோல்கப்பா, கோல்கப்பா சாப்பிட ரெடியா? முதல்ல உடச்சிக்கணும், நீ உடச்சு ஃபில்லிங்க உள்ள வச்சுட்டு, இல்லைன்னா நான் உடச்சி ஒரு தட்டத்தில் வச்சிருவா, அப்பதான் கப்பு கப்புன்னு அடிக்கிறது கரெக்டா இருக்கும். ஸோ யார் நிறைய உடச்சி வைக்கிறான்னு பார்ப்போம். உடச்சி அந்த ஃபில்லிங்கையும் உள்ள வச்சிரு, நான் உடச்சி தரேன், நீ ஃபில்லிங் வைக்கிறியா? ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறோம். ஸோ உடச்சிட்டு அந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சிட்ருக்காங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பானியில் முக்கி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ டோட்டலாக பானிபூரி ஸ்க்ராட்சிலேருந்து உங்களுக்கு நீங்கள் ஹாஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பூரி வந்து ரெடிமேடாக வாங்கினீங்கன்னா, இல்லைன்னா கஷ்டம். ஸோ ஃபுல்லாக செஞ்சாச்சு. இப்போ வந்து சதீஷ் தயாராகிட்டாப்பில், தள்ளி நின்றுக்கிறேன், அப்போ தான் கவர் பண்ண முடியும். ஓகே ரெடியா? ஃபஸ்ட்டு கோல்கப்பா. அடி அடி அடி, நல்லா இருக்கா? நீ சொல்லிட்ட. ஸோ யூஸ்வலாக வந்து இது ஒரு இது உண்டு, ஏதாவது ஹோட்டலுக்கு எங்கேயாவது போகிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டு நான் சாப்பிட்றேன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு நான் அப்படின்னு சொல்லுவேன், வேற சும்மா இரு. அவங்க என்ன ஹோட்டல்லலாம் நான் சொன்னேன்னா சொல்லுவாங்க, சும்மா சத்தமாக சொல்லாத, விலையேற்றிட போகிறோம் அப்படின்னு. நல்லா இருக்கு நீ சொல்லுன்னா அவன் விலையேற்றிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுன்னு தான் அர்த்தம். நல்லா இருக்குல்ல? எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும், நான் உனக்கு வேண்டி கஷ்டப்பட்டு லவ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். சாப்பிடியா வேறு? ஏன் என்ன வீடியோ எடுக்க போறியா? என்ன வார அதாகாது, டக்குன்னு சாப்பிட்றணும். இது அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, இந்த இவ்வளோ கணத்தை காணிக்காத, காணிச்சிட்டு இது எவ்வளோ நான் தான் சாப்பிட போகிறேன்னு சொல்லாத, கண்ணு போட்டுருவாங்க எல்லாரும் அப்படின்னு. இங்கே அதுக்கடையில் நம்ம பேசி முடிக்கிறது இடையில அஞ்சனத்தை காணும். சூப்பர். டே எனக்கு தம்னெயிலுக்கு வேண்டி இப்படி எடுத்துகிட்டு என்ன போகிறேன், அப்படி வை, அதை நான் தம்னெயிலில் வைக்க போகிறேன். ஓகே சூப்பர். இல்லை இல்லை கரெக்டாக வரல, கூட இருக்க இப்படி எடுத்துகிட்டு இப்படி பக்கத்தில் இப்படி வச்சுக்கோ, வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு எடு, அப்போ தான் எனக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும். நான் வீடியோ எடுக்கல. ஆ பண்ணு, நான் இப்போ தான் எடுக்க போகிறேன். அப்படி பக்கத்தில் அப்படி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் இப்படி வச்சுக்கோ. வாயத்துற. ஆ ஓகே, உள்ளே போட்டுரு. என்ன சொன்னாலும் பண்ணுறாங்க இவன், இவ்வளோ நல்லவனாக இருப்பான். ஃபுல்லாக வீடியோ ஆடிட்டு தான் இருந்துச்சு. சொல்லு, எனக்கு தெரியும் சொல்லு. சரி நீ என்ன சாப்பிட்டு? ஆமாம் நீ சாப்பிட்டு. ஸோ மகா வந்திருக்கா, அவளுக்கு நான் இப்போ வந்து பானி பூரி கொடுக்க போகிறேன். மகா சாப்பிட்டியா பானி? சரி மகா சைஸுக்கு ஒரு குட்டி பூரி எடுத்துக்கலாம். இது பொட்டேட்டோ வைக்கணும் உனக்கு? வேண்டாமா. சரி அப்போ பானி மட்டும்தான், சரியா? ரெட்டியா இருந்துக்கோ, வாய ரெட்டியா ஆ வச்சுக்கோ. ஓகே ஆ வச்சுக்கோ.
ரெடியா? உள்ள விட போறேன். அரே பாணி எடுத்துட்டியோ? வந்துட்டா மகி குட்டிக்கு பானிபூரி கிடையாது, அவளுக்கு வெறும் பூரி மட்டும்தான். மகி அம்மா பேர் காணி, பூரிய காணி, இப்படி காணி. ஏ ஓகே பாக்கல பாருங்க என்னடா பண்ணுவாங்க. தா யாமுக்கா கடிச்சிட்டியா? லே ஓடிட்டா. மகி என்ன வேணும்? அது எல்லாரும் முக்கி முக்கி சாப்பிடுறோம்ல, அதான் அவளும் கேட்டா. மகி கேளுமா? மகி கால் சாப்பிடாது. ம், முடியாது. ரசம் மாதிரி ரசம் மாதிரி மகா அப்ரூவ்ட். இது மூணாவது தடவை போகிறோம். ஸோ ஓகே, இதோடு நான் இன்றைக்கி விலாகை முடிச்சுக்க போகிறேன். ஏன்னா வந்து அவங்க எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக வீடியோ இல்லாமல் என்ஜாய் பண்ணட்டும். அப்படி தானே மகா? நல்லாயிருக்கா? இப்படி கையை வச்சு சொல்லு. சூப்பர் அப்படி சொல்லு. ஏ சதீஷ், நீயும் அப்படி சொல்லு, கையை வச்சு இப்படி சூப்பர் சொல்லு. எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ எல்லாருக்கும் பாய்.